சம்மர் சீசன் வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு எரிச்சலான ஒரு சீசன்னே சொல்லலாம் எனக்கு பர்சனலாக எரிச்சலான ஒரு சீசன் தான் ஏன்னா வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால டீஹைட்ரேட் ஆகும் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் டேன் ஆகிடும் வெயிலில் போகிறனால அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து சில ஃபுட்லாம் எடுத்துகிட்டு போம் வ அந்த சீசன் ஃபுல்லாக வந்து நம்ம எது எது சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆயிருக்காது பட் அந்த ஃபுட்டில் இந்த சீசன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஸோ சம்மர் சீசனில் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மாயஸ்ட்ரைசர் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மான்சன் நெசன்சல் ஸோ அதிலேயே நான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பேன் எல்லா சீசன்லேயும் நமக்கு மேண்டட்டியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்சுரைசர் மட்டும்தான் ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப வந்து ஹைட்ரேட்டாக இருந்து வச்சுக்கோங்க நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ சம்மர் டைமில் எப்போவுமே டூ டைம்ஸ் வந்து மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒன்று நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களால் முடியும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசரை உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கேரி பண்ணிட்டு போங்க எப்போல்லாம் உங்கள் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து அப்ளை பண்ணிட்டே இருங்க முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ் இதுவாக நம்ம ஆகணும் அப்போ தான் நம்ம பாடி வந்துட்டு கொஞ்சம் வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஸோ பாடி மிஸ்ட்டு பாடி மிஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸும் தரும் நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறோம் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் எக்கச்சக்கமான ஃப்ராக்ரன்ஸில் பாடி மிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குமோ உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அதை வாங்கி வந்து மாய்ச்சரைஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து போட்டுக்கோங்க பர்ஃப்யூம்ஸ் சம்மர் டைமில் எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அக்வாட்டிக் சிட்ரஸ் இந்த மாதிரி இருக்கிற பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சம்மருக்கு அது மட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம பர்ஃப்யூம் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து ஒரு மினி பேக்காக வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வந்து கேரி பண்ணணும் ஏன்னா வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நம்மளோட பாடியில் வந்து ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு மினி பர்ஃப்யூம் வந்து உங்கள் பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கோங்க சம்மர் டைமில் அதுவுமே வந்துட்டு ஃப்ரெஷ் பர்ஃப்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சேனலில் இதுவரை எக்கச்சக்கமான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபேஷன் பற்றி வளாக்ஸ் போட்டிருக்கோம் எங்களோட லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம் இன்னும் வந்துட்டு எக்கச்சக்கமான வளாக்ஸ்லாம் வாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம எங்கள் சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்பவுமே அந்த கிளைமேட்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு அதே மாதிரி சம்மர் டைமில் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் ஸோ சம்மர் டைமில் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் டெட்டர் கோகோனட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் எதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கும் லைக் குக்குமரில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம சம்மர் டைமில் ஈஸியாக வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம இன்டேக் பண்ணணும் கூட ஏன்னால் நம்ம பாடியில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாகவே கொடுக்கணும் ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ லாஸ்ட் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மெயினாக இதுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்றுமே கிடையாது சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம எல்லா சீசன்லேயும் போடுவோம் தான் ஆனால் இந்த சீசனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருகருன்னு ஆகிடுவோம் நம்ம ஸ்கின் டோனே வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் மினிமம் இவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா நம்மளோட ஃபிங்கர் இருக்கு இல்லையா ஸோ அதில் இவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும் மார்னிங் டைமில் இது மட்டும் போதுமானா கண்டிப்பாக பத்தாது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து காலையில் நான் கிளம்புறேன் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா நான் இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நீங்கள் எந்த டைமில் வெளியே வரீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு போகணும் ஸோ எப்பவுமே சன்ஸ்க்ரீன் அவங்க கூட இருக்கிறத பார்த்துக்கோங்க அது உங்களோட உடல் பிறப்பு மாதிரி கூட பத்திரமா வச்சு உங்களோட ஹேண்ட்பேக்கில் புரியுதா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஆயில் பெஸ்ட்டாக இல்லாமல் மேட் ஃபினிஷாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஆயில் பெஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கு ரொம்ப வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஏதோ என்ன ஊற்றின மாதிரி இருக்கும் எப்பவுமே சன்ஸ்கிரீன் வாங்கும்போது ஆயில் பேஸ்டாக வாங்காதீங்க அது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அந்த ஆயிலி லுக் கொடுத்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நாங்கள் முன்னாடி ஆல்ரெடி நிறைய வீடு சொல்லியிருக்கோம் எப்போவுமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வாங்கும் போதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்படி எடுத்து பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து செட் ஆகும் ஸோ அதுக்கு கம்மியாக வந்து வாங்கவே வாங்காதே அவங்க யூஸே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிக்கிறேன் சம்மர் சீசனில் எப்போவுமே வந்துட்டு ஒரு மத்தியான டைமில் வெளியே போகிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது லைக் வந்து ஒரு டுவெல் டூ த்ரீ அந்த டைமில் வந்து வெளியே போகிறத கொஞ்சம் வந்து நம்ம அவாய் அவாய்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அப்போது வந்து சன்னோட கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி டைம்ல வந்து வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் டுவெல்துக்கு முன்னாடி நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் இல்லைன்னா த்ரீக்கு அப்புறமா நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சம்மர் சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுற so bye bye from kyle milly <laughs> watch it and be awesome